இந்த சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் முதல் முதல்ல இந்த திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் வடக்கிலிருந்து வந்த ஒரு புத்தர் துறவி மதுரையில் வஜ்ரநந்தி என்பவர். அவர் ஒரு புத்த மடத்தை கட்டி அங்கே பல உறுப்பினர்களை அவர் சேர்த்து அந்த சமய பணிகளை ஆற்றி வருகின்றார். அந்த மடத்திற்கு அவர் திராவிட சங்கம் என்று பெயரிடுகிறார். இதுதான் தமிழகத்திலே முதன் முதல்ல திராவிடம் என்ற சொல் அறிமுகமான ஒரு கால அளவு அது. அந்த சூழ்நிலையில் வடக்கே இருந்த பிராமணர்களும் தெற்கே இருந்த பிராமணர்களும் சமய அளவில் சில மாறுபாடுகளை கொண்டிருந்தார்கள் என்று வரலாற்று செய்தி நமக்கு கூறுகிறது. வடக்கே இருந்த பிராமணர்கள், அதாவது வட இந்தியாவில் இருந்த பிராமணர்கள் ருத்ரா செக்ட் என்று சொல்லப்படுகிறார்கள், ருத்ரனை வழிபட்டவர்கள். தென்னிந்தியாவில் இருந்த பிராமணர்கள் சிவா செக்ட் என்று சொல்லப்படுகிறார்கள், அவர்கள் சிவனை வழிபட்டவர்கள். இந்த இரண்டு பிரிவுகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் இருந்தன. தென்னிந்திய பிராமணர்களை அவர்கள் அந்த சிவ வழிபாடு நடத்தி வந்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போல் ருத்ர வழிபாடு நடத்தியவர்களை தென்னிந்தியாவில் இருந்தவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில் வட இந்தியாவில் இருந்த அந்த ருத்ர வழிபாட்டு குழுவினர் தென்னிந்தியாவிலே வாழ்ந்திருந்த அந்த சிவ வழிபாட்டு குழுவினரை, அந்த சிவ வழிபாட்டு பிராமணர்களை திராவிடர்கள் என்று அழைத்தார்கள். இந்த செய்தி வந்து வரலாற்றில் பதிவாகியிருக்கிறது. இந்த திராவிடர்கள் என்பவர்கள் முழுக்க முழுக்க அவர்கள் குறிப்பிடுவது பிராமணர்களைத்தான். இந்த திராவிட பிராமணர்கள் எந்தெந்த இடங்களில் வாழ்ந்திருந்தார்கள் என்பதை குறிப்பதற்கு அவர்கள் பஞ்ச திராவிடம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள். குஜராத்திலிருந்து தமிழ்நாடு வரையில் தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகம் இந்த பகுதிகளை உள்ளடக்கிய பகுதி தான் பஞ்ச திராவிடம் என்று சொல்லப்படுவதாக அந்த குறிப்புகளில் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு இடையில் ஆதிசங்கரர் கிபி 8ஆம் நூற்றாண்டிலே அவர் திருஞான சம்பந்தர் என்ற தமிழ் பிராமணரை குறிப்பிடும்போது திராவிட சிசு என்று அவரை அறிமுகம் செய்கிறார், குறிப்பிடுகிறார். மற்ற நால்வரை பற்றியெல்லாம் அவர் எந்த செய்தியும் சொல்லவில்லை. ஏன்னா மற்றவர்களெல்லாம் தமிழர்கள். இந்த நான்கு குறவர்களிலே திருஞான சம்பந்தர் மட்டுமே பிராமணராக இருப்பதனால், ஆதிசங்கரரும் ஒரு பிராமணராக இருப்பதனால் அவர் திருஞான சம்பந்தர் திராவிட சிசு என்று அவர் கொடுக்கிறார். அந்த அவர் எழுதிய அந்த சௌந்தர்ய லகரி என்ற நூலில் கூட அதனுடைய விளக்கங்கள்லாம் இருக்குது. இந்த நிலையில் இந்த திராவிடம் என்ற சொல் வந்து 12ஆம் நூற்றாண்டில் குமரிலப்பட்டர் என்ற ஒரு தெலுங்கு ஆசிரியர் அந்த திராவிடம் என்ற சொல்லை குறிப்பிடுகிறார். ஏற்கனவே 4ஆம் நூற்றாண்டில் வஜ்ரநந்தி குறிப்பிட்டதால் பிறகு வந்து ஆதிசங்கரர் குறிப்பிடுகிறார். அதன் பின்னர் 12ஆம் நூற்றாண்டில் அந்த குமரிலப்பட்டர் என்பவர் அதை குறிப்பிடுகிறார். இப்படி மூன்று செய்திகள் தான் அந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் அந்த திராவிடம் என்ற சொல் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. ஆனால் இதற்கு யாரும் அங்கே விளக்கம் சொன்னதாகவோ, இது எந்த காலத்தில் இது அறிமுகம் செய்யப்பட்டது என்பதற்காகவோ எந்த பற்றிய எந்த செய்திகளுமே இதுவரையில் இல்லை.